நிச்சயமாக தியானி ஆக போகிறான் அப்படிங்கிற தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால் முன்னாடியே தியானி வித்வன் அப்படிங்கிற சம்போதனை மட்டும் சிஷியன். இது வந்து உபனிஷத்திலே சொல்லப்பட்ட விஷயம். ஒரு தத்துவஜானியாக இருக்கிறவன் உபதேசம் பண்ணி சிஷ்யனுக்கு தியானம் வராமல் போகாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதில் இருக்குது. அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு சமயம் பிரபலமான பிரதிபலிசம் இருக்கிறதுனாலே இவருடைய உபதேசத்தை கிரகிக்க முடியாமல் போனால் எந்த மாதிரி சொன்னால் அவன் கிரகிப்பனோ அந்த மாதிரி அந்த அவனுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுப்பார். அவசியம் அவனை வந்து எப்படியும் வந்தவனே நிஷ்கலமாக போகப்படக்காது. எப்படியும் அவனை எப்படி முடியுமோ அவ்வளோ சிரமப்பட்டு அவனுக்கு வந்து அந்த வழியை காமிச்சு கொடுப்பார். அதுதான் உபனிஷத்து முந்தக உபனிஷத்து சொல்றது. தஸ்மை ச வித்வான் உபசன்னாய சம்யக் பிரசாந்த சித்தாய சமான்விதாய ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் புரோவாச்சகாம் தத்துவத்தோ புரிஞ்சு. அதாவது புரோவாச்சனுக்கு பாஷக்காரர் என்ன அர்த்தம் இருக்காருன்னா ஒரு நல்ல சிஷ்யன் வந்துட்டான்னா அவனை வந்து எப்படியாவது அவனுக்கு சொல்லி கொடுத்துடணும். அவன் எந்த உத்தேசத்தில் வந்தானோ அதை அவசியம் பூர்த்தி பண்ணி விட்டுருவன். அதே முண்டக உபனிஷத்தில் இன்னொரு விஷயம் வருது. இந்த தத்துவஜானிகள் இருக்காங்க அவளை நாம் வந்து எப்போதும் பூஜிக்கிறது. தஸ்மாத் ஆத்மத்தும் அச்சலே பூஜிக்காம. அதனாலே தத்துவஜானிகளை நமக்கு நல்லது வரும் அப்படின்னு நினைச்சோம்னா அவசியம் பூஜிக்க வேண்டும். அதனாலேனா எழுந்தாலே அங்கே வந்து முன்னாடி சொல்லிருக்கிற எம் எம் லோக் லோகம் மனசா சந்திபாதி விசுத்த சத்வா காமயதே யாம்ச்ச காமா தம் தம் லோகம் ஜயதே தாம்ச்ச காமா தஸ்மாத் ஆத்மத்தின் சர்ச்சையை குறித்தார். இது முன்னதோ பிரச்சனை உள்ளது. எப்படி சொல்றதுன்னு கேட்டா, இந்த ஆத்மஜானியாக இருக்கிறவன் எந்த விஷயத்தை சங்கல்பிக்கிறானோ அந்த விஷயம் அவசியம் நடக்கும். அவன் சங்கல்பம் பண்ணியாச்சுன்னா அது நடந்தது. எப்படி ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இருக்கு இல்லையா, பகவானுடைய சங்கல்பம் என்னைக்காவது நடக்காமல் போனது உண்டா? கிடையாது. அதனால அவருக்கு சத்தியசங்கல்பகான்னு எப்படி சொல்லி ஒரு பேர் இருக்கு, சத்தியகாமா சத்தியசங்கல்பகா அப்படி. அதே மாதிரி இந்த ஆத்மஜானியாக இருக்கிறவனுடைய சங்கல்பம் இருக்கு, இது சத்தியசங்கல்பம், அவன் நினைச்சது நடக்கும். ஆகையாக அவனை பிடிச்சும் போது ஆத்மஜம் சர்ச்சை பூஜிக்கான். அவருக்கு என்ன வாங்கணுமானாலும் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மஜானியை மகானை நீங்கள் பிடிச்சிருந்தோம் உங்களுக்கு சித்திக்கணும். நீங்கள் மகான் வந்து சங்கல்பம் எதுக்காக பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். மகானாக இருக்கிறவர் தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டார். ஏன் ஆசைப்பட மாட்டார்? தனக்கு ஒன்று வேணும்னு ஆசை யார் படுவான் அப்படின்னு கேட்டால், அந்த வஸ்துவை அடையாளம் ஒரு குறை உள்ளவன் தான். அது இல்லை நமக்குன்னு எவன் குறையாக தனக்கு நினைக்கிறானோ அந்த குறையை தீர்த்துக்கிறதுக்காக சரி அது நமக்கு வேணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுவோம். ஆனால் ஞானியை வந்து எப்படி சொல்லிருக்குன்னு சொன்னால், எஸ்து ஆத்மரதிதேவஸ்யா ஆத்மதிருப்தஸ்ய மாணவஹா ஆத்மன் தேவதே சந்துஷ்டஹ. ஞானிய சர்வகீதையில் சுவாமி எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு அனாத்மாவிலேருந்து ஒன்றும் நம்பிக்கையில்லை, எதையும் எதிர்பார்க்கலை. அவருக்கு ஆத்ம ஞானத்தாலேயே பூர்ண திருப்தி இருக்குது, எதுவுமே குறையே இல்லை, எதுவும் வேணும்னு அவருக்கு ஆசை இல்லை. ஆத்மன்னேவித சந்துஷ்டா அவர் வந்து செய்ய வேண்டியதே இல்லை, சத்தகாரிக்கு நவித்தியதே அப்படின்னா ஆத்மஜானி சொல்லியிருக்கு. அப்போ ஆத்மஜானிக்கு என்ன சங்கல்பம் வரும் அப்படின்னு கேட்டாக்க, ஆத்மஜானிகளுக்கு ஒரு சுவாவம் எதுக்காக கேள்வி கேட்டால் எதுக்கு பதில் சொல்ல முடியாதோ அதெல்லாம் சுவாவம்னு சொல்லணும். சுவாவம் சுவாவம் எதை சொல்கிறதுன்னு சொன்னால் அது சுவாவம் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டால் பதில் இல்லைன்னு சொன்னால் சுவாவம் சொல்லணும். அப்படி ஆத்மஜானிகளுக்கு ஒரு சுபாவம், அதுக்கு நெருப்பு இருக்கே
சொல்றது, ஏன் சொல்றது அப்படின்னு ஆராய்ச்சி கேட்பாளா? அதோடய சொத்தாரம் ஜலம் ஜெல்லுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை அதுக்கு சொத்தாரம் சுவாவம் பிரகிருதி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எதுக்காக கேட்கக்கூடாது அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஆத்மஜானிகளுக்கு என்ன ஒரு சுவாவம்னு கேட்டால் பகவத்கீதையில் சொல்கிறார் சர்வபூத ஹிதே ரதா, சர்வபூத ஹிதே. இங்கே நல்லா பாருங்க ஜெகத்குருங்கிறது இங்கே எவ்வளோ அழகாக அவர் சொல்கிறாங்கிறத நம்ம ஒரு கவனிக்கணும். மனுஷர்கள் அவளுக்கு ஹிதத்தை பண்ணுறார் அப்படின்னு இல்லை, அது மாத்திரம் இல்லை அப்படின்னா சர்வ நல ஹிதேரதா அப்படின்னு சொல்லணும், சர்வ மாயவரதா ஹிதேரதா அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லை. பூதாணிங்கிறது சமஸ்த பிராணிகள் சொல்லணும். இங்கேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி சர்வபரியந்தம் பிரம்மாவிலேருந்து ஆரம்பித்து தேவர்கள் என்ன, அசுரர்கள் என்ன, மனுஷர்கள் என்ன, மாடு என்ன, கீழே போட்டை பொசுபரியந்தம் சகலம் இப்படியாக சர்வ பிராணிகளையும் சொல்லக்கூடிய சத்தம் பூதசத்தம் பஞ்சமகாபூதங்களில் இது பூதம்னா பிராணிகள். அத்தனை பூதங்களுக்கும் ஹிதம் பண்ணுறதுலேயே ஈடுபட்டு இருப்பார் யாரு? தத்துவஞானி. இது எதுக்காக அப்படிலாம் பண்ணணும்னு கேட்டால் அவ்வளோ சுவாவம் எதுக்காக ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்ணுற விஷயம். பகவான் நமக்கெல்லாம் அர்த்தம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் எதுக்காக அனுசரம் பண்ணுறாரு அப்படின்னு இல்லை, அவருக்கு என்ன அவசரம் பண்ணி என்ன ஆகிறது இல்லை, ஆனால் அர்த்தம் அவர் சுவாவத்தில் இதே மாதிரி தான் சர்வபூத ஹிதத்தில் அவர் எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறதுனாலே அந்த குருக்கு உண்டான லட்சணம் நன்னாவே பொருந்து எப்படி பொருந்துருதுன்னு பாருங்களோ ஓ குரு அஹிதத தத்வா சிஷ்ய ஹிதாய யுக்தியதஸ்தகம், சிஷ்யனுடைய ஹிதத்திற்காகவே எப்போதும் பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவா அப்படிங்கிறது தான் குருவு லட்சணமாக பகவத்பாதா சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறச்சே அதையே அவள் வந்து தன்னுடைய சுரூபமாக வச்சுருந்துருக்கா, சுபாவமாக வச்சுருந்துருக்கா. நம்ம பெரிய பெரியவாளுடைய பெரியவாளோடு பழகினதா அத்தனை பேருக்குமே அவளோடு பழகின ஒரு அனுபவங்கிறது இருந்துகிட்டேதான். ஒவ்வொருத்தரும் அவள் வந்து தனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினான் அப்படிங்கிறதையும் விசேஷமாக ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவேன். சில சமயம் அந்த அனுகிரகம் எப்படி வருதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும், நம்ம வந்து நினைக்க முடியாதபடியே ஆச்சரியமாக இருக்கும். பெரியவாளுடைய சில விசேஷமான குணங்களெல்லாம் எடுத்து சொல்லுவார் அவர், அதெல்லாம் நம்ம கேட்டுருச்சு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பெரியவாள் வந்து பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு, அதையும் நாம் வந்து புரிஞ்சிக்க முடியும். சர்வத்தியத்துவம் அவருக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பல பேருடைய அனுபவங்கள் காரணமாக இருக்குது. பல பேர் வந்து இந்த விஷயம் பெரியவாளுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பெரியவாட்ட ஏமாந்து போவார், ஏமாப்பதே இருக்காங்க இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு மனசில் வந்து வந்தவாள்னா, அப்படி வந்தவாளுக்கு பெரியவாளே அந்த விஷயத்தில் அந்த மாதிரி கேள்வி கேட்டு அவளுக்கு தெரியாத விஷயத்தை அவளுக்கு தெரியப்படுத்தி தான் சர்வத்தன் அப்படிங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்திட்டாள். சர்வஜன் தெரியப்படுத்தணுங்கிறது இல்லை, இது ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பகவத் ஸ்வரூபம் வந்து ஒருத்தர் ஒரு சில பேருக்கு கர்வம் இருந்ததுன்னா அந்த கர்வத்தை போக்கி அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது கேள்வப்பட்டத்தில் சொல்லணும். தேவாசுர யுத்தம் நடந்து தெய்வாதீனமாக தேவர்களுக்கு ஒரு ஜெயம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பிரசங்கம் தேவோபனிஷத்தில் வருது. தேவர்களுக்கு ஜெயம் ஏற்பட்டால் எப்பவுமே ஜெயம் வந்தால் சந்தோஷப்படுறது, அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இவா பாட்டுக்கு கூத்தடிச்சுருப்பார், இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த கூத்தடிக்கும் போது அவளுக்கு வந்து இந்த ஜெயம் எப்படி வந்ததுங்கிற ஞாபகம் இருக்காங்க. அவள் என்ன நினைச்சு போடுவாங்க, தன்னுடைய சொந்த சக்தி அவனுடைய விசேஷமான மகிமை தன்னுடைய மகிமை அப்படின்னு நினைச்சு போடுவாங்க. இது பொதுவாக லோகத்தில் இருக்கிறது
முன்னாடி எத்தனையோ வெயிட்டிங் இருப்பாள், இந்த மாதிரி நல்ல நல்லபடியாக நடக்கட்டும், பாட்டு அனுஷ்டம் பற்றி நடந்து வச்சுருந்து வச்சுருந்தேன். அந்த காட்சி சபரமாக சாங்கம் வரக்கூடாது, சாங்கம் வரக்கூடும். நான் பண்ணின உழைப்பு இந்த மாதிரி ஒரு என்னுடைய சக்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த கர்வங்கிறது நமக்கு வந்து பிரதிபந்தம், நல்ல ஸ்ரேயஸ்காரத்துக்கு கர்வமானது முதல் பிரதிபந்தமாக இருக்கும். அதனால் அந்த சீனத்தில் பகவான் என்ன பண்ணாருன்னா, தேவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கர்வத்தை போக்குறதுக்காகவே அவளுக்கெல்லாம் ஒரு அவனால் இதுவரை பார்த்திருக்க முடியாத ஒரு சொல்லுபத்தில் தரிசனம் கொடுத்தார். தினமும் புதுசாக ஒரு ஜோதிஷ்தான் தெரியுது, இதுவரை அவர் கண்டது இல்லை. தேவர்களுக்கு ஒரே சந்தேகம் வந்தது, இங்கே வந்து புதுசாக இருக்கு, இது ஏதாவது அசுரர்களுடைய மாயையாக இருக்கும், நம்ம தோற்று கொடுத்து வேறு ஏதாவது பண்ணுறாளோ வேலை பண்ணுறாளோ அப்படின்னு ஒரு சங்கை மனசில் பயம் வேறு வருது. எதா இருந்தாலும் நம்ம போய் விசாரிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறார். முதல்ல அக்னி அனுப்புகிறார். அக்னி அங்கே போய் நீ யாரு என்ன விசாரிக்கணும், அது விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அக்னியை அது விசாரிக்கணும், நீ யாரு அக்னி அக்னி என்ன தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும், உனக்கிட்ட தெரியாமல் போச்சு. ஆகாம அக்னியானி உன்னுடைய வேலை என்ன, உன்னுடைய சாமர்த்தியம் என்ன, சக்தி என்ன அப்படின்னு கேட்குறது. எல்லாருக்கும் எரிக்கிறது தான் என்னுடைய சக்தி, எதுவாக இருந்தாலும் எரிக்க முடியும், இந்த சக்தி இருக்குது அப்படின்னு. அந்த அது என்ன பண்ணிங்க தெரியுமோ, ஒரு சின்ன துருப்பை வச்சு இதை எரி பார்க்கலாம். இது அக்னிக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்குது, எவ்வளவு பெரிய சமாச்சாரத்தெல்லாம் எரிக்கிறது அதுக்கு இந்த துருப்பை எரிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லைன்னு போச்சாங்க. ஆனால் எரிக்க முடியல, எவ்வளவோ சிரமப்பட்டும் அந்த துருப்பை எரிக்க முடியாமல் கர்ப்பம் ஏற்பட்டு திரும்பி வந்துடும். அதுக்கு என்ன காரணம், அக்னிக்கு எரிக்கக்கூடிய சக்தியை கொடுத்ததே அந்த பரமாத்மா தான். இவன் தன்னுடைய சக்தி அப்படின்னு நினச்சிருக்க கர்ப்பப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவளுடைய ஆட்சியில் நடந்துருக்கு அது தெரியல, அதனால் திரும்பி வந்தது. சரி அடுத்தது வாழ்வு அனுப்புவோம் நினச்சான். வாழ்வுக்கு இதே மாதிரி கிடையாது, அங்கேயும் வந்து என்ன பண்ண முடியும் ஒன்றாலே கேட்கும்போது எல்லாத்தையும் பறக்க வைக்க முடியும். நான் வேகமாக வீசினேன்னா மரம் செடி எல்லாம் பெருந்திட்டு பொழுது தூக்கி எழுதுவேன், அதே துரும்ப வச்சா அசைக்கவே முடியும். காற்று வேகமாக அடிக்கிறது துரும்பு அசையம் அப்படின்னா என்னாச்சு, அந்த துரும்பு அசையணும் காத்தால் அது அசையணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான சக்தியை கொடுத்தது அவ்வளோதான். அந்த சக்தியை வாங்கிட்டு நீ பாட்டு வேலையை பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணுறது. அதே மாதிரி கர்வசங்கம் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் தேவேந்திரன் போகும்போது தேவேந்திரனும் தேவேந்திரனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான கர்வம் இல்லையா ராஜா ஆனத்தானே, அதனால் ஒரு பேச்சுவார்த்தை கூட உட்காமல் அங்கேயே மறைஞ்சு கொடுத்து அந்தர்தானமாயிடுத்து அப்படின்னு உணர்ந்துச்சு. ஆனால் அந்தர்தானமானவுடனே அந்த தேவேந்திரனுக்கு ரொம்ப தாக்கம் ஏற்பட்டு, எப்படியா இருந்தாலும் இந்த சுரூபம் என்னங்கிறது தெரிஞ்சு கொள்ளாமல் நான் திரும்ப மாட்டேன், அங்கே இருந்து அம்பாளை உபாசிச்சு அம்பாளுடைய அனுகிரகத்தினால் அம்பாள் அங்கே பிரத்யட்சமாக வந்து உபதேசம் பண்ணுறா, இதுதான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம், அதனுடைய சக்தியில் உங்களுடைய வேலை தந்துருக்கு, நீ தன்னுடைய சக்தின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற வேண்டாம் அப்படின்னு கேட்டால் அர்த்த சொல்லி. இது நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால், நமக்கு கர்வங்கிறது எது வருதோ அது எதனால் வருது அப்படின்னு பார்த்துருச்சேன். நமக்குன்னு ஒரு விசேஷம் அகங்காரம்னு அதை தான் சொல்கிறேன், அகங்காரம் தனக்குன்னு அந்த விசேஷம் இருக்குதுன்னு நினச்சி விட்டாங்க கருவம். அது எந்த மாதிரியாக இருந்தாலும் நான் இருக்கிறாங்க, பணம், படிப்பு, சக்தி, இந்த மாதிரி பலவிட பலம், மற்றவாழ் இல்லாத ஒரு பலம் தனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டாங்கன்னா என் உடனே அவளால் துச்சம் தான் ஒரு பெரிய இது அப்படின்னு ஒரு கருவம் வந்துடும். ஏன் ஜான் வித்தியிலையும் அதே மாதிரி வரும், வித்தியைங்கிறது ஜான் இருக்கு, படிப்பு அந்த படிப்பு நிறைய படிச்சிருப்போம், நம்ம நம்மளால் நமக்கு சமமாக யார் படிச்சிருக்கா அப்படின்னு ஒன்று வந்துடும். நம்ம படித்து அவர்களை
அப்படின்னு வந்ததுன்னா உடனே அந்த திரவத்தை அடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடக்கிறதுங்கிறது நமக்கு பண்ணக்கூடிய பெரிய அனுகிரகம். அப்பேற்பட்ட அனுகிரகம் தான் தெளிவாக இருக்கான். ஆக இது எல்லாமே அன்பு. அவள் யாரையுமே நிகிரகம் பண்ணிருக்கு. நிகிரகங்கிறது தண்டனை பண்றது. அனுகிரகத்துக்கு நேர விபரீதம் நிகிரகம் அப்படின்னு நிகிரகம் பண்றது இல்லை. எல்லாருக்கும் அன்பு ஏன்னா அது அப்பதான் ஜெகத்குருவாக ஆகும். பல பேர் வந்து பெரியவாளை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா, எழுதவும் எழுதியிருக்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஸ்திரிகள் இருக்கா, இன்னும் இருக்கா, கிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு பேர். அவர் வந்து மகாராஷ்டிரத்தில் சதாரா அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார், குருகுலம் வச்சுருந்துருக்கார். அவர் பரம்பரையே பண்டித பரம்பரை, அதாவது தர்க்கசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் இதெல்லாம் போச்சு. மகாபரிவாரம் வந்து லோகம் ஜெகத்தையும் அமைக்கும் அப்படி மகத்தா பஞ்சகந்தின்னு சொன்ன மாதிரி லோகம் நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கார். சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சதாரால வந்து நிறைய நாள் தங்கி இருந்திருக்கார். தங்கி இருந்திருக்கும் போது பிரதி தினம் இந்த சாஸ்திரிகள் சாஸ்திரிகளுடைய அப்பா, இவர் சின்ன வயசாக இருந்தார், இவருடைய அப்பா எல்லாரும் வந்து பெரியவாரோட அந்த இருந்துட்டே கூடவே இருந்துருக்கா, ரொம்ப பிரதியோட இருந்திருக்கா. அப்போ அவர் வந்து சொன்ன விஷயம், அவருக்கு வந்து உத்தரபாரத்தம் இல்லாமல் இருந்தது. உத்தரபாரத்தம் இல்லாமல் இருந்து பெண்கள் இருந்தா, நான் நாலு பெண்கள் வருஷம், ஆனால் புத்திரபாகம் இல்லை. அப்படி இருக்கும்போது பெருமாள்கிட்ட வந்து விஞ்ஞானம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி மனசாக ரொம்ப தாபமாக இருக்கு. அவர் வந்து ரொம்ப விருப்பப்படம் இருக்காங்க, விருப்பப்படம் அப்புறம் தெளிவாக கவிஞாச்சு. அதுக்கப்புறம் அந்த அவருக்கு ஒரு புள்ள பெரியவாளுடைய அனுகிரகம் தான் இருக்கிறது இவருக்கு ஸ்பஷ்டமாக தெரிஞ்சதுனால அதே பேரை வச்சிருக்கார் சந்திரசேகரன். இன்னைக்கு சந்திரசேகர சாஸ்திரின்னு அந்த பண்ணியிருக்கான், தர்க்கம் வாசிச்சிருக்கான், வேதாந்தம் பண்ணியிருக்கான், இது இருந்துருக்கான். அதை பிரதிக்கதி இப்படியாக பார்க்கறச்சே அவன் வந்து எப்படியெல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு ஒவ்வொருத்தர் பல பல விதமாக நிறைய சொல்ல முடியும். பகவத்பாதனால் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே சந்நியாசம் வாங்கிக்கும்படியான நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏன்னா அவள் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் தபஸ்னால பிறந்ததில்லை. பகவத்பாதர் அவளுக்கு புத்திரபாகம் இல்லை. அப்படி இருக்கும்போது பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே புத்திரபாகம் ஏற்பட்டது. பரமேஸ்வரன் சொப்னத்தில் வந்து கேட்டா, உனக்கு என்ன மாதிரியான உள்ளவானோ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு. ஒன்று பரம தீர்க்கா இருக்கா அசைக்கு அந்த மாதிரி ஒரு உள்ளவானுமா, இல்லை ஐபாயுஸ்தாக சகோஜனாக ஒரு உள்ளவானுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த லோகத்தில் ஒரு உத்தரப்பிரதேசத்திலெல்லாம் வரும் ஒரு சுபாஷி, அஜாத மிருத மூர்க்கானா மிருதாஜாத்தும் சுகவும் வரணும், எதஸ்தவும் ஸ்வல்பதுக்காக யாவஜீவம் ஜடுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேருக்கு வந்து உள்ள பிறக்க அப்படி பிறக்கிறதே இல்லையா, அவளும் ரொம்ப தாக்கப்படுறாள். சில பேருக்கு புத்திரன் பிறந்து உடனே கொள்ளலாம், நிச்சயமாக தாக்கப்படுவான். சில பேருக்கு புத்திரன் பிறக்கிறான், இருக்காதுதான் இருக்கிறான். ஆனால் மூர்க்கனா அவளும் தாக்கம்தான் போடுவான். மூணு பேர் தாக்கப்படுறான். இப்போ இந்த மூணு பேருடைய தாக்கத்தில் எது தேவலை, ஏதோ ஒரு தாக்கம் எப்படியாவது தான் பார்க்கணும்னு தெரியுமா அப்படின்னா, எது தேவலை
அஜாதகம், வீட்டில் பிறக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு பாபம் இருக்கு. எதை சகித்துக் கொள்ளலாம்? நீங்கள் மூணு பாபத்தில் எது உங்களுக்கு வாழணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? இறக்கவே இல்லை அப்படிங்கிறது பாபம் பரவாயில்லையா, இருந்தால் இன்னும் போயிட்டான் அப்பாவிசு அப்படிங்கிற பாபம் பரவாயில்லையா, இல்லை பிறந்து தீர்காவிசாக இருக்கான் மகாமூர்க்கனாக இருக்கான் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு கேட்டால் இந்த சுபாஷித்தம் என்ன சொல்கிறதுன்னா, மிருதா ஜாதம் சுத்தம் வரம். இந்த மூணாவது வாழ்றவன் என்ன காரணம்னா, உள்ள பிறக்கலே அப்படிங்கிற துக்கம் இருக்கு, அது எதுவோ அந்த அந்த சமயத்தில் ஞாபகம் வரத்துல துக்கம் வருமா, அப்புறம் திரும்பி காணாமல் போடும். துக்கம் சாஸ்வதம் கிடையாது, எப்போவுமே துக்கங்கிறது சாஸ்வதம் இல்லை, நம்ம நல்லா தெரியும். சுகமும் சாஸ்வதம் இல்லை, வெளியிலேருந்து வரக்கூடிய சுகமும் சாஸ்வதம் இல்லை, அதே மாதிரி துக்கமும் சாஸ்வதம் இல்லை. நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்தா போல அந்த சுகதுக்கங்கள் வந்துட்டே இருக்கும். அதனால சாஸ்வதமாக நம்ம வந்து கூட நிற்கப்பட்டு, அதனால முதல்ல ரெண்டு துக்கத்தை பரவாயில்ல தாங்கிக்கலாம், ஆனால் இந்த மூணாவது பிரகாரம் இருக்கு அது வாழ்றவன் யாரும் ஜீவன் ஜலம் கிடையாது. அப்ப பார்த்துதான் முடிவே தான் இருப்பான். ஜீவன் முடிகிற படியில் தான் இவன் நமக்கு கட்டத்தை கொடுத்துட்டே இருப்பான், இவன் சோகத்தை கொடுத்துட்டே இருப்பான், தாபத்தை கொடுத்துட்டே இருப்பான், அதனால அது வேண்டாம். அப்போ அந்த மாதிரி இவரும் சிவகுரு எனக்கு அல்பாயுஷாகவே போகும் அப்படின்னு சர்வஜனாக இருக்கட்டும் அது போதும். அப்போனா அவருக்கு 8 வயசோட தான் சங்கர பகவத்பாதர் அவருக்கு பார்க்கோ 3 வயசுலேயே தகப்பனால் தவறு உபநயனம் கூட பண்ணி வைக்க முடியாது. ஆனால் உபநயனம் பண்ணி உபநயனம் ஆனத்துக்கப்புறம் அந்த பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்தது, பல நியமங்களோடு இருந்தது. பிரம்மச்சரியத்துக்கு சொல்லப்படுற நியமங்கள் இருக்கு, இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கான பிரயோஜனம் இல்லாமல் வச்சுருவாங்க, அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கு. நாம் பண்ணக்கூடிய வேதாத்தியம் வீரியவத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நியமத்தோடு பண்ணின அத்தியாயமாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு சொல்லப்பட்ட நியமங்களை அனுசரிக்காமல் இப்போ வேதத்தை சுவீகாரம் பண்ணினார், அந்த மந்திரத்துக்கு பவர் இருந்தார், அது கிடைக்காமல் குறையும், குறைஞ்சு போகும். இங்கே பிராமணனாக பிறந்தவன் அவனுடைய பிறப்பே எதுக்காக ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், உலகத்திலே இருக்கக்கூடிய சௌக்கியங்கள் எல்லாம் அனுபவித்து போகம் பண்ணுறதுக்காக இல்லை, அவனுடைய பிறப்பு ஏற்பட்டிருக்கிறது எதுக்காகன்னு சொன்னால், இஹ கிளேசாய மகத்தே பிரேத்திய அனந்த சுகாவச்ச. இந்த லோகத்தில் அவன் வந்து கட்டப்படுறாங்க தான் இருக்கும், கட்டப்படுறான். ஆனால் அந்த கட்டம் எப்படி இருக்கும்னு கேட்டால், அனந்தமான சுகத்தை கொடுக்கறதுக்காக ஏற்படுகிறார். அனந்த சுகா அந்தம் இல்லாத சுகத்தை அடையிறதுக்கு அது பயன்படும். இந்த கட்டம் தாங்கிறது வெறும் கட்டமில்லை, கட்டத்துக்காக வந்து கட்டத்தில் நினைச்சுக்கணும்னா இந்த கட்டம் அவனுக்கு பெரிய அனந்தமான சுகத்தை கொடுக்கக்கூடியது, அதுக்காக வந்தது அப்படின்னு தெரிஞ்சு. அப்படி பார்த்துச்சே நியமங்கள்லாம் வச்சிருக்கிறது எல்லாமே அவனுடைய அந்த அத்தியனம் அதெல்லாம் வந்து பெரியா கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சு. ராமனாவுடைய பல விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து பணத்தமும் பிரபலமும் சம்மந்தமே இல்லை, தெரியும் இவன் ஏதோ புதிதாங்கன்னு சொல்லி ஆபத்து செஞ்சு சாப்பிட்டு பார், ஏழையாக தான் இருக்கா அந்த காலத்தில். அவன் நிறைய வந்தால் வைசியன், வைசியன் தான் பணத்துக்கு அதிபதியாக இருக்கான். இவன் கத்திரியன் பத்து ராஜ்யத்தில் அடித்து உதச்சி சம்பாதிக்கலாம், வைசியன் வந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம், இதெல்லாம் இருக்கு. பிராமணன் வந்து ஏழையாக இருக்க முடியும், ஆனால் அதனால லோகக்ஷேமம் சொல்கிறேன். இவனை ஒரு காளிதாசன் கூட சொல்கிறச்சே அந்த பரதன் தூங்குற மகர்ஷியுடைய சிஷ்யன் வந்து ரகு மகாராஜா கிட்ட வரா. ரகு மகாராஜா வந்து ஒரு விஸ்வவித்யாலயத்துக்கு ஒரு பெரிய யாகத்தை நடத்திருக்கார், அந்த யாகத்திலே தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டார். எப்படி இருக்காரு, ஏழை மாதிரியே இருக்கு அவருடைய ஜீவன். தங்கம் பள்ளி ராஜா இருக்குன்னா ராஜா எப்படி இருக்கணும், அது இல்லை
கொஞ்சம் பண்பாத்தான்னு வச்சுட்டு நடந்து கொண்டு விவகாரம் பண்ணி பாவம் வந்தது எதுக்காக சொன்னா குருதட்சிணை கொடுக்கணும். அவன் வந்து குரு கிட்ட நியமபூர்வகமாக 14 வித்தியை படிச்சிருக்கான். சதுர்தச வித்தியஸ்தான் வித்யாஸ்தான எல்லாம் படிச்சிருக்க முடிச்சுட்டு வெளியில வரைச்சேன். குருவுக்கு ஏதாவது கொடுக்கணும், குருதட்சிணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கான். அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா எனக்கெல்லாம் சொல்ல மாட்டான்பா, நீ இருக்கும்போது எனக்கு நல்ல சுசுருஷம் பண்ணீங்க, அதுவே எனக்கு பெரிய குருதட்சிணை ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் கேட்கலை, திருப்பி திருப்பி ரொம்ப நிர்பந்தப்படுத்தினதுனாலே அந்த குருவுக்கு கோபம் என்னடா அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டியா, என்கிட்ட எத்தனை வித்தியில் கற்றுக்க ஒரு அந்த கணக்கு பண்ணி அத்தனை கோடி தங்க நாணயங்கள் கொடுக்கும் அத்தனை கோபம் கொடுவாங்க. நீங்கள் பார்த்தா இவன் 14 வித்தி ஏற்படுச்சு, அப்போ 14 கோடி கோபம் தான் கொடுக்கணும் எங்கே கிடைக்கும், கிடைக்காது இங்கேயா கிடைக்குமா நினைச்சு வாழ முடியாது இல்லையா. பார்த்தா ராஜா ரகுமாராஜா அங்கே போய் அவர்கிட்ட கேட்போம், வந்து பார்த்தா இங்கே வேலை கிடைக்கும், இங்கே இவரே எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு மண்பாத்திரம் வச்சுருக்கேன். அப்போ அந்த ரகுமாராஜா கேட்குற விஷயங்களாக தான் அந்த வாத்தியார் எப்படி இருக்கா ஆசிரமத்தில், ஆசிரமத்தில் மரங்கொடிகள்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் கிடைக்கு மரங்கள்லாம் எப்படி இருக்கு, அவர் நல்லா இருக்கணும், ஏன்னா அவருடைய தபஸ்தான் என்னுடைய ராஜ்யம் ஒழுங்கு, நான் ராஜ்யம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன, அவர் பண்ணக்கூடிய அந்த தபஸ் நான் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ எதுக்காக வந்தேன்னு கேட்கும்போது இந்த மகாத்மா சொல்றார், நான் வேற பிரியமா வந்தேன், ஆனால் அவர் சொல்லப்படுத்துல நான் வேற எதிர்பார்ப்போட வந்து தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனான் அப்படின்னு ஒரு பேர் எனக்கு வரலாமா, நம்ம பரம்பரைக்கே கிடையாது என் மாதிரி சொன்னார். நீ ஒரு நாள் எனக்கு கைவிடு, அது கூட ஏதாவது பண்ணிவிடுவான்னு பார்க்கலாம், பண்ண முடியலன்னு சொன்னால் அது வேற ஆகும், அந்த டைம் கொடுத்துருப்போம் உடனே நம்பிடாது அப்படின்னு சொல்லி அந்த பிராமணனை தன்னுடைய யாகசாலையில் படுத்துவதற்கு ஒரு ராத்திரியில் யோசனை என்ன பண்ணலாம், அவனுக்கு நியாயமாக யோசிக்கிறான். ராஜா வந்து அவ பணத்தை சம்பாதிக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு ராஜ்யத்தில் போர் கொடுக்கணும், அந்த ராஜ்யத்தில் தன்னுடைய ஆகணும், அப்போ அங்கே உள்ள சொத்து கூட இவ்வளோதான் ஆகும் இப்படிதான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பூமண்டலத்தில் அவளுக்கு எந்த ராஜ்யமும் இந்த மாதிரி போர் தொடுக்கும்படியான நிலைமை இல்லை. ஏன்னு கேட்டால் அத்தனை ராஜ்யங்களும் இவருக்கு அதிகமாக இருந்திருக்கு, இவருக்கு இந்த மகாராஜாவுக்கு அந்த டைம் தவறாமல் கப்ப கட்டிடு அப்படிங்கிறது எந்த ராஜ்யத்துலையாவது போர் கொடுக்க முடியுமோ சத்துமே ஒருத்தர் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது இருப்பார், வேற வழியே இல்லை, பூமண்டலத்தில் இல்லாத ராஜ்யத்தை தான் இப்போ பிடிக்கணும், என்ன பண்ணலாம்னு சொன்னால் குபேரர் ஜனாதிபதி அவர் மேலே அவருக்கும் நமக்கு இதுவரை டைசர் கொடுக்கல, அப்போ அவர்கிட்ட வாங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அதுக்காக அட்டம் பண்ணிட்டு இவர் ஒரு தர்பாசனத்தை மாத்திரம் தெரிச்சுட்டு அதை படுத்தார். மறுநாளைக்கு அங்கேருந்து அந்த வேலைக்கார செய்திகள்லாம் வந்து சொல்கிறான், உங்களுடைய அந்த இது இருக்க கோஷம் பண்ணுறதெல்லாம் ஏன் நிறைஞ்சிருக்கு நல்ல நினைத்தாரு, எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சங்கல்பமே அவர் கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுத்து கொட்டு கொட்டு கொண்டு கொட்டி விட்டு இவன் 14 கோடி தங்க நாணயம் கொண்டு சொல்லிட்டா இந்த 7 கோடி தங்க நாணயம் வந்து நிறைஞ்சு வச்சு அந்த ரூமே நடந்து அறிஞ்சு கொடுத்தேன். உடனே நான் கேட்டேன் எல்லாத்தையும் கொடுப்போம்,
பிரதேயா அதிகா, அதாவது குருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை அதற்காகவும் ஒரு நயா போய் தான் நான் கூட வாங்கிட்டு போட்டிருக்கேன். அது அச்சி இவர்கிட்ட வாங்க வந்தவன் குரு பிரதேயாதிக நிஸ்பிருகா. குருக்கு இருக்கு பதினாலு கோடியா கரெக்டா எழுதி பதினாலு கோடி தான், ஒரு பைசா கூட கூட எனக்கு வேண்டாம். இவர் அர்த்திகாமா அதிக பிரதிஷ்ட, இவர் வந்து அவன் நினைச்சிருக்க அவன் பதினாலு கோடி சொன்னா மேல அதிக முடியாத கொடுக்கணும் அப்படின்னு இவருடைய சரி அப்படி அப்படின்னா வந்துச்சு இந்த காலத்து. நான் எப்படி சொல்றேன், இந்த மாதிரி பிராமணாவுடைய ஒரு ஸ்வரூபம் சாஸ்திரம் நினைக்கிறது அப்படித்தான் எல்லா காலத்துலையும் இருந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். எல்லா காலத்துக்கும் எல்லா வழியும் இருந்திருக்காங்க. ஆச்சாரியாவே சொல்லும்போது அவாசன் ஸ்லோகத்தை பார்த்து இந்த மாதிரி இனிமாதிரிதான் எப்பவும் இருந்திருக்குன்னு நினைச்சாலே இதோட உசதியாக இருந்திருக்குங்கிறதுக்கு உதாரணம் நினைக்கிறேன். அதனால எல்லா காலத்துக்கும் எல்லாமே இருந்திருக்கலாம், ஆனால் சாஸ்திரம் வந்து அந்த பிராமணர்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு பார்க்கறச்சே அது இந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கழித்து முடியும் சொல்றாங்க. மற்றவாடா பேசினா அவ அர்த்தத்தை பார்த்து பேசணும், அவ பாயத்தெல்லாம் நடந்துடாது. ஆனா இந்த ரெண்டுடைய வார்த்தைக்கு அவ பார்த்து பேசணுங்கிறது இல்லை, பேசினப்படி நடக்கணும். புனர் ஆசிரியான வாழும் அர்த்தம் அனுகாலத்தில் அவன் நினைச்சு பேசுறதில்லை, அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தார். இதைத்தான் பகவத்பாதாரர் என்ன சொன்னார்னா, பகவத்பாதாரருடைய அவதார காலத்திலே அவர் என்ன சொன்னார்னா, பிராமணத்வஸ்தி ரக்ஷணேன ரக்ஷிதஸ்யாத் வைகுண்டம். பிராமணனும் ரட்சிக்கப்படும், அப்பதான் வைதிக தர்மங்கிறது ரட்சிக்கப்படும். வேத சம்ரட்சணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பகவத்பாதாரே பகவத்கீதையிலே வைதிக தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணணும், அதுக்காக வேதம் சம்ரட்சிக்கப்படணும், பிராமணன் சம்ரட்சிக்கப்படணும் அப்படின்னு பகவத்கீதையில உபோத்தியானத்தில் அதெல்லாம் ஆரம்பம். இப்போ நீங்க என்னமா புரிஞ்சுக்கலாம், நம்ம பெரியவா பண்ணணும் அதுதான் பண்ணியிருக்கேன், அதுதான் பண்ணியிருக்கேன் இல்லையா. அவா பிரயத்தனப்பட்டது வேதத்தை சம்ரட்சணம் பண்ணணும், வைதிக தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணணும், அப்பதான் உலகம் கேமா இருக்க முடியும். அங்கே பகவத்பாதா அப்படியே எழுதிட்டார், ரட்சிதஸ்யா வைதுரோதமா ததீனத்வா இத்தரேஷாம் பரணாம், அப்போதான் லோகக்ஷேமம் வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம பெரியவரை கிட்ட அப்படியே நன்னாவே சம்பந்தம் வரும், லட்சணம் சம்பந்தம் கரெக்டாக அப்படியே. அதனால் வேதத்தை சம்ரட்சணம் பண்ணுறதுக்கு அவன் எழுத்த முயற்சி தானே. இன்னைக்கு நாம் வந்து வேதத்தை கேட்க முடிகிறது கலியுகம் ஆரம்பித்து 5100க்கு மேலே வருஷம் ஆகிடுச்சு. வாஸ்தவமாக கலியுகம் வந்து இத்தனை வருஷம் வேகத்து இருக்கும்னு நினைக்கிற அளவுக்கு இப்போ இல்லை. இப்போ உள்ள நிலைமையில் இப்போ உள்ள நிலைமையை பார்த்தோம்னா வேகம் எப்போவும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிட்டே வந்து நானே பார்க்கறேன். ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த சூழ்நிலைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் ரொம்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை பார்த்தேனோ அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் அவருடைய சூழ்நிலைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசத்திருக்கு, ரொம்ப ஜாஸ்தியான வித்தியாசம். எது எங்கே போகலாமே தெரியுது. அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கும் அந்த வேதாத்தியனும் அதுக்கு எப்பேற்பட்ட வேதாத்தியனும் கிரமமாக பரம்பரையாக அந்த வேதாத்தியனுக்கு சம்ரட்சணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சொன்னால் நம்ம சந்தேகமே இல்லாமல் தாராளமாக இது வந்து பெரிய வகையில் அவளுடைய இது இல்லாமல் வெளியே போயாதுக்கா எவ்வளவு கேள்வி. நிஜமான சன்னியாசி அப்படின்னு சொன்னாக்க அவள் உதாரணமாக சன்னியாசி பெரிய ஆசை பண்ணுது எது சந்தேகம் பண்ணா சன்னியாசங்கிறதுக்கு அர்த்தம் தியாகம், தியாகம் தான் தியாகத்தில் ஒரு விதமான தியாகத்தில் சன்னியாசம். 18வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில்
அர்ஜுனன் சுவாமியை பார்த்து கேட்டான், தியாகமும் சன்னியாசமும் உண்டானா இல்ல வித்தியாசம் உண்டா அப்படின்னு, இது ரெண்டுக்கும் உள்ள தத்துவம் என்ன அப்படின்னு என்ன சொல்ற, தியாகம் சன்னியாசம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலையா? அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றேன், தியாகம்ங்கிறது தனக்கு வர வேண்டியதே விடுறது, இது அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யறது, அதனால வரக்கூடிய பலன் அந்த மாதிரி சேரும் போது வாட்டாங்க விடுறது இருக்கே அது வந்து தியாகம், இதான் தியாகம் தியாகம் சொல்லுவாங்க. தனக்கு வந்துட்டு வந்து கொடுத்தாதான் தியாகம் சொல்லுவாங்க, இல்லை பெரிய நட்டம் வந்தது பெரிய துக்கம் வந்தத போய் நான் தியாகம் பண்றேன்னு சொன்னா அது தியாகம் சொல்லுவேன். தனக்கு வரக்கூடிய நல்ல ஒரு தாகத்தை மாட்டாங்க விட்டு கொடுத்தாக்கே சரி, அது தியாகம். ஆனா சன்னியாசம்ங்கிறது என்னன்னு கேட்டா, அடிப்படையில் அனுஷ்டானம்
அப்ப என்னத்தை எப்படி தியாகம் பண்றது அப்படின்னு கேட்டாங்க. பகவானே அங்கே சொல்லி கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து சிரத்தையோடு ஒரு பணத்தை பிரம்மன்னு எதிர்பார்ப்பார். அப்போ எதிர்பார்க்கும் போது அவ சில உபாயங்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அப்படி தர்மத்தை கடைபிடிக்கும் போது அவ ரொம்ப சிரத்தையோடு அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாக இருக்கும். அப்படி அனுஷ்டிக்கிறவாளுடைய சிரத்தையை கெடுக்காமல் தானும் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சு நீயும் நல்லா அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுன்னு காமிக்கிறதுக்கு அது வரும். சத்தா கர்மணி அவித்வாந்தா யதா குர்வந்தி பாரத குறியா குறித்துவான் ததா அசக்தா சிக்கீர்கள் ரோகங்கள். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப சிரத்தையோடு அஜ்ஞானிகள் எந்த கர்மாக்கிற பண்ணுறாரோ நல்ல கர்மாவாக இருக்கும் பட்சத்தில் அந்த நல்ல கர்மாவை தானும் செஞ்சு காமிச்சு அவருடைய உற்சாகத்தை மேலும் மேலும் விருத்தி பண்ண அறியப்படுது. இன்னும் நிறைய கர்மாச்சாரம் வரும்படியாக பண்ணியாகணும். பகவான் வந்து உத்தரவு கொடுத்த ஜானிகளை குறியா அவன் செய்வன் அவளோட சுவாவத்திலே அமைஞ்சிருந்தது இருக்கட்டும். குறியா அப்படி தெரியும். ஆனால் என்ன வித்தியாசம்னு சொன்னால், அவள் ஒரு பணத்தில் அப்படியே ஒட்டி இருப்பார், பவம்னு ஆசையை ஒட்டி இருப்பார். இவன் அசக்தனாக இருக்கும், சஞ்சலம் கலந்து இவன் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்க கேட்டாங்க. அவள் நம்மளை பார்த்து கற்றுக்கணும், அவள் நல்ல வழிக்கு போகணும். இவன் சொல்லி கொடுக்குற விதம்தான் ஆச்சாரியான்னு நம்ம சொல்கிறோமே, இந்த ஆச்சாரியங்கிற சப்தமே இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விதத்தையும் தெரிவிக்கக்கூடிய சப்தம். உபாத்தியாயான்னு சொன்னால் அவரும் குரு தானே சொல்லிக் கொடுக்குறோம். குருவும் சொன்னாலும் குரு தான், ஆச்சாரியாகன்னு சொன்னாலும் அதுதான். ஆனால் இந்த சப்தங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம், அர்த்தத்தில் வித்தியாசம் ஏற்படும். உபாத்தியாயங்கிறது அந்த வேதத்தையோ பாடத்தை கரெக்டாக சொல்லிக் கொடுத்துருப்பார். முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை. பாடம் சரியாக சொல்லிக் கொடுத்தாச்சுன்னா அவர் உபாத்தியாயர். ஆனால் ஆச்சாரியாகிறது அப்படி இல்லை, அவர் வந்து பாடத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுத்தாமல் அவன் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார். தாம் அறிவாக நடப்பார். ஆச்சினோதிகாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மா தஸ்மாத் ஆச்சாரியம் அப்படின்னு ஆச்சாரியத்துக்கு நடக்கும். இவன் சாஸ்திரப்படி எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணுங்கிறது அந்த நடைமுறையை சொல்லிக் கொடுப்பான். செடிகளுக்கு சொல்லிக் கொடுத்ததோடு நிற்காமல் அந்த சிஷ்யன் அந்த நடைமுறையில் இருக்கும்படியாக நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கோம். கற்றுக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையை கொண்டு வருவா இல்லை எல்லாருக்கும் தெரியும். இது தப்பு இல்லை தப்பு இல்லை தெரிஞ்சும் தப்பு காரணம் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு நம்பிக்கை அவ்வளோதான் வச்சுக்கணும். அப்போ என்னாச்சு, இப்படி இவன் விட மாட்டாரா ஆச்சாரி தப்பு பண்ண முடியும், விடவே மாட்டார். அவர் இருக்கிற வரையும் தப்பு பண்ண முடியாது. இவன் ஆச்சாரிய ஸ்தாபயத்தை அதில் நிறுத்தி வைப்பார். தானும் ஆச்சாரம் தான் பண்ணுவார். அப்போ என்னாச்சு, இந்த ஆச்சாரிய லட்சணம் தெளிவாளர் கொடுக்குறதா இல்லையா? நன்னா கொஞ்சம் கூட சொல்லி இல்லையா? இப்போ அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு இன்னைக்கு 126வது ஜெயந்தி நம்ம கொண்டாடு. சங்கர ஜெயந்தியே எதுக்காக நம்ம கொண்டாடுறது அப்படின்னு கேட்டால், சங்கர பகவத்பாதாஜி வந்து பண்ணின உபகாரத்தை ஸ்மரிக்கிறதுக்காக தான். அவ வந்து இந்த அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு அனுகூலமாக வைத்திக தர்மத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கலே அப்படின்னு சொன்னால் இன்னைய தினத்தில் எல்லாமே உபகாரம் நாஸ்திக கூட்டமாக தான் இருக்கு. ஆஸ்திகம்னு சொல்கிறதுக்கு ஆஸ்திகம்னு வேற காதல கேட்டுக்கலாம் பார்க்க முடியல. அதனால் அவளுடைய
72 துர்மதங்கள்ன்றதுன்னு சொல்றா. அந்த 72 துர்மதத்தை அவர் என்ன பண்ணினு கேட்டா, சில துர்மதங்களை தத்து எடுத்துட்டான், வேண்டாம் பண்ணி சில மதங்கள் துர்மதமாக இருந்தத நல்ல மதமாக கொண்டு நல்ல வழிக்கு கொண்டு வந்து அதை மறுபடியும் பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயோ வேற வழியில போயிட்டு இருக்கக்கூடிய மதங்களை செலுபடுத்தி இப்படித்தான் வழிபாடப்படுத்தி அதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. கண்மத ஸ்தாபனாச்சாரியன்னு அதனால தான் பகவத்பாதர் சொல்றது. இப்படியாக பண்ணி வைதிக தர்மத்தை சம்பூர்ணமாக பிரதிஷ்டாபனம் பண்ணினார். அது மாத்திரம் இல்லை, இதை பிரதிஷ்டா பண்றதுக்காகவே அவன் வந்து திக்விஜயம் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையும் என்ன ஒரே ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பிரதிஷ்டாபம் பண்றதுங்கிறது சாத்தியமே. லோகக்ஷேமத்தை வேணும்னா ஒரு இடத்துல இருந்துட்டு ஒருத்தன் பண்ணிட முடியும். தன்னுடைய தபஸ்னாலே தபஸ்னாலே இவருடைய தபஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும், எல்லாம் உலகம் சௌகரியமாக பண்ணலாம். ஆனா ஒரு உபதேசத்தை எல்லா இடத்துலையும் பரப்பணும் அப்படின்னு சொன்னார். எல்லாரையும் நல்ல வழியில போகும்படியாக நடத்த வேண்டும். க்ஷேமத்தை நாம பண்ணக்கூடிய தப்புடைய பலத்தை எல்லாரும் லோகா போய்கிட்டுங்கிறது மாத்திரம் விடாது, எல்லாரும் ஒரு நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா இவரை வந்து எல்லாருக்கும் சஞ்சாரம் பண்ண வேண்டிய ஒரு நிபந்தனை. பகவத்பாதாலே அதுக்காகத்தான் திக்விஜயம்னு பண்ணினார். எல்லா இடத்துலையும் போய் அங்கே உள்ள பண்டிதர்களை வாரம் பண்ணி ஜெயிச்சு அவளை தோக்கடிக்கணுங்கிற அபிப்பிராயத்தில் இல்லை. அந்த அபிப்பிராயத்தில் சன்னியாசிக்கு அந்த அபிப்பிராயம் இல்லை, இருக்காது. அவரே சொல்லிட்டார், நேரம் சொல்லிட்டார். நான் வந்து பாஷ்யத்திலேருந்தே அது பிரமாணம் ஞாபகம் முடியும். சூத்திர பாஷ்யத்தில் அவர் சொன்னார், மதாந்திர கடனெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருந்தாங்க, நம்ம காரியமே இல்லையே. நம்ம காரியம் என்ன, உண்மையான தப்பு என்னன்னு தெரிவிக்கிறது தானே நம்மளுடைய காரியம். அவசரம் தப்பு இமசங்கள் தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயத்துல 2வது பாடம் மற்ற மதங்கள் தப்புன்னு சொல்றதுக்காக அந்த பாடம் மாதிரி இருக்கு. அப்படி ஒரு பாடம் பிரம்மசூத்திரத்துல தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வியை கலந்துருந்தேன். இது பண்ணினா அவனுக்கும் பாவம் நம்ம முதல்ல பேசப்படும். நீ சொல்றது தப்பு, நீ சொன்னது இப்படி ஒரு நான் சொல்ல கலப்பி அப்படின்னு சொல்லி இவன் போட்டான், ஏன்னா அவ்வளவு கோபம் வராது. அப்படிங்கிறதுக்காக சொல்லலையா இந்த பாடத்தை சொல்லலை. எதுக்காக சொல்லியிருக்காருன்னா அதை தப்புன்னு சொல்லாமல் இதை தெரிந்து மாற்ற சொல்லி விட்டேன்னா நமக்குள்ள சில மூக்கள் இருப்பா அப்படின்னா அது தப்புன்னு சொல்லி அது ஒரு வழி இது ஒரு வழி இப்படி போகலாம் அப்படி போகலாம் அது நல்லது அது தப்புன்னு ஒரு வழி சொல்லியோனா அது போய் சொல்லுவோம் அப்படி இருக்கலாம் அப்படி சில பேர் ஏமாந்து கொடுக்காதுங்கிறதுக்காக தான் அது சாரம் இல்லாதது காமிச்சு. தான் அசாரோபபாதனாக இருக்குது அப்படின்னு பாஷ்கரா எழுதியிருக்கார். அவள் வந்து 9 வாரத்தையும் பாஷ்கராக போட்டானா அவ்வளவு சாரமாக போடும். அது அசாரங்கிறது தெரிஞ்சிருக்கா சொன்னதில்ல, அது அது தூசி கிடக்கிற எண்ணத்தில் பண்ணலே அப்படின்னு படிச்சு நடக்கு. அப்போ என்ன ஆச்சு, தூஷிக்கிறதுங்கிற எண்ணத்துல நாம பண்ணதே சொன்னாலும் அந்த வழியை எதுக்காக சொல்லி ஏமாந்து ஓடக்கூடாது நம்ம ஆளே, அதுவும் அதை வந்து தப்புன்னு சொல்லலையே அப்படின்னா அதுக்கிறது தான் இவங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொன்னோம் சொன்னார் இல்லையா. அப்ப ஜெகத்குருடைய ஒரு தத்துவம் அது. அப்ப எல்லாருமே ஒரு நல்ல வழியில கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆச்சாரியார் வந்து அந்த காலத்துல திவ்யம் பண்ணியிருக்காங்க. விசுவோ விஜித்யா அப்படின்னு வாழ்றது எல்லாருக்கும் பெரிய மகான்
அவ பண்ணக்கூடிய அந்த திவ்யமானது எப்படி சமஸ்த லோகத்துக்கும் ஒரு நல்வழி காமிக்கிறதுக்காகவே அமைஞ்சிருக்கோ, அது மாத்திரம் இல்ல, அப்படி பண்ணிருக்கும் அந்த பகவத் பாதா தான் பண்ணிய இந்த காரியம் இன்னும் உலகத்திற்கு தேவையாக இருக்கு, அதனால நிரந்தரமாக வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகங்களை அங்க ஸ்தாபனம் பண்ணி அங்க தங்கள் சிஷ்யால வந்து இந்த காரியத்துக்காகவே அங்க உட்கார்ந்து வச்சு மேற்கொண்டு பரம்பரையை பிரதிஷ்டாபனம் பண்ணி தானே இருந்த பீட்டமானது காஞ்சியை காணும்போது பீடு பதஞ்சலி சரித்திரம்னு ஒரு காவியம் இருக்கு, ராமபத்ர தீட்சிதர் பண்ணினது. அது பதஞ்சலியுடைய சரித்திரத்தை சொல்றதுக்காக அந்த காவியம் தான் ரொம்ப பிராச்சீனமானவே அச்சானது. அதுல ஒரு பழச்சுன்னு அதுல கடைசி 8வது சர்க்கத்துல சந்திர பகவத் பாதாவுடைய சரித்திரத்தை அப்படியே எழுதி அவர் பண்ணிட்டு அவ்வளவு விஷயத்துக்கு லட்சம் எழுதிருக்க எழுதிட்டு வரைச்சேன். அவர் கடைசியில் பாக்கி எல்லாத்தையும் பண்ணிட்டு காஞ்சிபுரே ஸ்திதி மாவாக சங்கராங்கிறா காஞ்சிபுரத்தில் மோட்சத்தில் இருக்க முடியாது, மோட்சத்தை அதனால அங்கே வந்து அவர் ஸ்திரமாக இருந்தார் அப்படின்னு பிடிக்கிறார். அந்த சரித்திரத்தில் அப்பேற்பட்ட அந்த காமகோடி இயக்கத்திலே அது சின்ன பரம்பரையாக 68வது அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நாம் பண்ணுறோம். இது மகத்தான சிறேசப்படுத்தக்கூடியது பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலே அவள் வந்து இன்னைக்கும் அனுபவம் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அந்த அனுகிரகத்தை நாம் அனுபவிக்கவும் புரியது அது தேவையில்லை. என்னைக்கும் அவளுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரமாக இருக்கணும், அதுக்கு வேண்டிய யோசனை நமக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு நம்ம தேவை. அதுக்காகத்தான் அந்த நல்ல எண்ணத்தை நாம் பண்ணலாம். எல்லாரும் ஒரு சிந்தனைக்கு நெருங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு பேசத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் பெரிய ஆளுதான் உற்சாகத்துக்கு உறுதி பண்ணிக்கிறேன்.
பண்ணுவோம்.